ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணன். வெல்கம் டு அன்லீஷ். ஸோ இன்றைக்கி நம்ம அன்லீஷில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ் பற்றி பார்க்க போகிறோம். என்னடா ஃபோட்டோஸ் பற்றி என்னடா பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஃபோட்டோஸில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு, நிறைய கதைகள், நிறைய சில வாட்டி நிறைய மர்மங்கள் அடங்கியிருக்கும். நிறைய நம்ம அந்த ஃபோட்டோ பார்த்தாலே வந்து லைக் அந்த ஒரு நாஸ்டால்ஜிக் மொமெண்ட் நம்மளுக்கு கொடுக்கும். நிறைய நிகழ்வுகள் இருக்கும், லைக் நம்ம ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த ஒரு ஃபோட்டோ பார்த்து ஓகே இந்த மாதிரி டைமில் தான் நம்ம இதை எடுத்தோம், இந்த மாதிரி டைம் பீரியடில் இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதைகள், நிறைய எமோஷன்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் அடங்கியிருக்கிறது ஒரு ஃபோட்டோ. அதில் இருக்கிற ஆளுங்க கூட எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாங்க, அந்த சுற்றுச்சூழலாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல கதைகள் சொல்லக்கூடியது ஒரு புகைப்படம் அப்படின்றது. ஸோ ஃபோட்டோஸ்ன்றது வந்து சும்மா கிடையாது. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம வீடியோவில் 20 ரேர் ஃபோட்டோஸ், அதாவது உலக அளவில் இருக்கக்கூடிய 20 ரேர் ஃபோட்டோஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிக்சர், இந்த பிக்சர் வந்து யூஎஸில் எடுத்தது, ஒரு ஸ்கூலில் எடுத்தது. இதில் வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா, பின்னாடி இருக்கிற அத்தனை பேரும் ஒயிட் பீப்புள், அது ஒரே ஒரு பிளாக் பென் தான், அதாவது ஒரு கருப்பின பெண். அந்த மற்றவங்க எல்லாருமே வெள்ளையின மக்கள், அவங்களுக்கு கிண்டல் அடிச்சிட்ருக்கிறப்போ எடுத்த ஒரு ஃபோட்டோ. ஆக்சுவலி சொல்ல போனால் அப்போ யூஎஸில் வந்து ஒயிட் பீப்புளுக்கும் பிளாக் பீப்புளுக்கும் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரே ஒரு கருப்பின பெண், அதுவும் பெண் வந்து தைரியமாக உட்காந்து அவங்க ஸ்கூல் ஃபங்க்ஷனை பார்த்துட்ருக்கிறப்போ அந்த மெமோண்ட்டை கேப்சர் பண்ணப்போ எடுத்த ஒரு ஸ்மால் பிக்சர். நம்பர் 2, இந்த பிக்சரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு கை குலுக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருக்கும், ஒரு சிலை மாதிரி இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காதல் கப்பலில், ஒரு லவ் கப்பலுக்காக செஞ்சது. இப்போ இல்லைங்க, அப்போவுமே வந்து ஜாதி மதம் இதெல்லாம் ரொம்ப எதிர்ப்பு. இதில் வந்து கிறிஸ்டியன்ஸ் தான் இவங்க ரெண்டு பேரும், அதுலேயும் பெண் வந்து கேத்தலிக், பையன் வந்து ப்ரொட்டஸ்டன்ட். இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஸோ அவங்க முடிவை அவங்களே தேடிக்கிட்டாங்க. ஸோ அவங்க ஞாபகார்த்தமாக இந்த சிலை. நம்பர் 3, இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு கப்பல் வந்து அவங்களுடைய குழந்தைங்களை அந்த பக்கம், அதாவது செவத்துக்கு அந்த பக்கம் காமிச்சிட்ருப்பாங்க. அதாவது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு காமிக்கலைங்க, படத்தில் வர மாதிரி அவங்களுடைய பெத்தவங்களுக்கு காமிக்கிறாங்க. அதாவது அப்போவே ஒரு கட்டுப்பாடு, அவங்க பெத்தவங்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ வெஸ்ட் சைடில் இருக்கிற இவங்க ஈஸ்ட் சைடில் இருக்கிற அவங்களுடைய பெத்தவங்களுக்கு, அதாவது அந்த குழந்தைங்க அவங்களோட தாத்தா பாட்டியை இப்படி பார்க்குறாங்க. நம்பர் 4, இந்த பிக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி கட்டப்பட்டப்போ எடுத்தது. இது வந்து பாரிஸில் எடுத்தது. என்னடா ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி நியூயார்க்கில் இருக்குது, பாரிஸில் எப்படிடான்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் அங்கே தான் அங்கே நடந்துச்சு, அங்கேருந்து ரீஅசம்பிள் பண்ணி நியூயார்க்கில் வச்சாங்க, அப்போ எடுத்தப்போ ஒரு ஃபோட்டோ. நம்பர் 5, இந்த பிக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்பவே ரேர் அந்த காலகட்டத்தில். ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண கப்பல் இல்லை, இவங்க வந்து ஒரு லெஸ்பியன் கப்பல். அதாவது எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டி வந்து அந்த டைமில், இந்த 30s 40s ரொம்பவே பயங்கர எதிர்ப்பு இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போதே ஒரு ஹோட்டலில் ஜாலியாக ஏதோ சாப்பிட வந்திருப்பாங்க போல இருக்கு, அப்போ எடுத்த ஒரு ஃபோட்டோ. நம்பர் 6, இந்த ஃபோட்டோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏவ்லின் மெக்ஹேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் கீப்பர் இறந்து போயிட்டாங்க, அவங்களுடைய பிக்சர். இதில் என்னடா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து 1வது 2வது மாடியிலேருந்து இல்லை, கிட்டத்தட்ட 86வது மாடியிலேருந்து குதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, குறிச்சதும் இல்லாமல் அப்படியே அவங்க வந்து தூங்கின மாதிரி இருந்தனால, த மோஸ்ட் பியூட்டிஃபுல் சூசைட் அப்படின்னு சொன்னனால இது ஒரு ஸ்பெஷலான பிக்சர். நம்பர் 7, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மாதிரி ஒரு பிளாக் கலர் சப்ஸ்டன்ஸாக இருக்குது, ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனோட மிச்சம் மீதிங்க கருகி போயிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, விளாடிமிர் கோமரோவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்ட்ரோநாட், ஒரு விண்வெளி வீரர், ஸ்பேஸ்லேருந்து விழுந்துட்டாராம். விழுந்ததில் மிச்சம் மீது இதுதான், இப்படி தான் அவர் வந்து கிடச்சிருக்காரு. ஸோ அப்போ எடுத்தப்போ ஒரு ஃபோட்டோ. நம்பர் 8, இந்த பிக்சர் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான பிக்சர். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து டைட்டானிக் படம் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து நிறைய பேர் லைஃப் போட்ஸில் தப்பிச்சு போயிருப்பாங்க. அந்த இவங்க வந்து இவங்க தான் உண்மையிலேயே 1912 எடுத்தது. த அன்சிங்கபிள் அப்படின்னு சொல்ல டைட்டானிக் வந்து சிங்க் ஆனதுக்கப்புறம் மிச்சம் மீறி அதாவது தப்பிச்சு போனவங்க இவங்க தான். அப்போ வந்து இவங்க தப்பிச்சு வேற ஒரு கப்பலில் ஏறியிருக்காங்க, அப்போ எடுத்த ஒரு ஃபோட்டோ. நம்பர் 9, இந்த பிக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஈஃபில் டவரை பெயிண்ட் பண்ணப்போ எடுத்த பிக்சருங்க. ஆக்சுவலி சொல்லப்போனால் ரொம்ப ஹைட்டில் இருக்கும் போது அவங்க வந்து இதை ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, ரொம்பவே உண்மையிலேயே ரொம்ப தைரியம் இருக்கணும். ஸோ அப்போ எடுத்தப்போ ஒரு பிக்சர். நம்பர் 10, இது வந்து வந்து ஒரு கண்ணை வந்து செதுக்கிட்டு இருக்காரு மலையில். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூஎஸ்ஏல வந்து இந்த பிரசிடென்ட்ஸ், இந்த ஜனாதிபதி எல்லாம் வந்து அந்த மலையில் செதுக்கி வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் எந்த ஜனாதிபதியோட கண்ணுன்னு எனக்கு தெரியல, மவுண்ட் ரஷ்மோர். அப்போ ஒரு ஜனாதிபதியோட கண்ணை செதுக்கும் போது எடுத்த ஒரு பிக்சர். நம்பர் 11, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இது ஒரு மோஸ்ட் ஃபேமஸ் ஒரு பிக்சருங்க. இது வந்து ஐகானிக் சீன். ஸோ அது வந்து உண்மையிலே அவங்க ஷூட் பண்ணும்போது எதார்த்தமாக அவங்க ஷூட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீடியாலாம் அங்கே வந்துடுச்சு. ஸோ அப்போ எடுக்கும்போது இந்த ஐகானிக் சீன் பண்ணும் போது எடுத்த ஒரு ஃபோட்டோ. நம்பர் 12, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, த ஃபர்ஸ்ட் அட்டாமிக் பாம். அது வந்து அதை ரெடி பண்ணி வச்சு அது வந்து ஒரு லைக் செயல்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ அப்போ எடுக்கும்போது ஒரு ஃபோட்டோ. ஐ திங்க் அது பக்கத்தில் இருக்கிறவர் தான் அதை இன்வென்ட் பண்ணாருன்னு நினைக்கிறேன், அதான் அவ்வளோ தைரியமாக உட்காந்துருக்காரு. நம்பர் 13, இதுவும் ஒரு பாம்பு தாங்க. இது என்ன பாம்புன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த ஃபேட்மேன் பாம்புன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த ஹிரோஷிமா நாகசாக்கிக்கு கேள்விப்பட்டிருப்பீங்களா, ஐ மீன் சாரி நாகாசாக்கி, அந்த நாகாசாக்கியை ஒட்டு மொத்தமாக தரமாட்டமாக்கின பாம் இது தான். ஸோ அதைத்தான் வந்து அவங்க வந்து அதை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கிறப்போ எடுத்த ஒரு பிக்சர். நம்பர் 14, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிக்கோலா டெஸ்லா அங்கே உட்காந்துருக்கிற அவர் தான், அவருடைய மேக்னிஃபைங் டிரான்ஸ்மீட்டர் உருவாக்கும் போது எடுத்த பிக்சர்.
நம்பர் 15. இது வந்து ஒரு ஆஸ்திரியாவை சேர்ந்த ஒரு பையன் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு ஒரு பிக்சர். ஏன்னு கேட்டிங்கன்னா, வேர்ல்டு வார் டூவில் அவனுடைய குடும்பம் எல்லாமே அழிஞ்சு போச்சு. அவனுக்கு மிச்சம், அதாவது அவனுக்கு கிடச்சிட்டு அந்த ஷூ தான் ஒரு புது ஷூ. ஸோ அவனுடைய சந்தோஷம், அந்த எமோஷனலான மூமெண்ட்டை கேப்சர் பண்ணும்போது எடுத்த ஒரு பிக்சர். நம்பர் 16. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு ஸ்ப்ரிண்டர், அதாவது ஓடுறாங்க அங்கே மேரத்தானில், அதில் வந்து ஆர்கனைசர்ஸ் வந்து அந்த பொண்ணை வந்து தடுக்கிறாங்க, அவங்கள ஓட விடாமல் தடுக்கிறாங்க. அது எப்படி ஒரு பெண்ணு வந்து எப்படிடா ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேத்ரின்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க. ஆனால் முடிவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் வந்து அதை ஜெயித்தாங்க. ஸோ அப்போவே வந்து பெண்கள் வந்து முன்னேறி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்கள் பண்ண ஒரு விஷயத்தை தான் வந்து இதை கேப்சர் பண்ணியிருப்பாங்க. நம்பர் 17. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒருத்தர் வந்து எல்லாருமே வந்து அடிப்பணைஞ்சு போகிற மாதிரி ஒரு பிக்சர். அதாவது யாருக்குன்னா, நம்ம ஹிட்லருக்கு தான், நாசி ரூல் டைமில் தான் எல்லாருமே வந்து நாங்கள் உங்களுக்கு அடிப்பணைஞ்சு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒருத்தர் மட்டும் அதுக்கு ஒத்துக்காத மாதிரி கை கட்டிட்டு இருப்பார். நம்பர் 19. இதுதான் அந்த மோனாலிசா, ஒரிஜினல் மோனாலிசா வந்து வேர்ல்டு வார் டூவில் டைமில் வந்து நிறைய பொக்கிஷங்கள் வந்து அழிஞ்சு போச்சுங்க. ஸோ இது வந்து பத்திரமாக பத்திரப்படுத்தி வச்சு மியூசியமுக்கு கொண்டு போகும்போது எடுத்த ஒரு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இது வந்து ஜாப் ஹண்டிங். அதாவது இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் வந்து எப்படிலாம் வேலை தேடணும்னு சொல்லிட்டு இது ஒரு ஒரு அதிசயமான ஒரு பிக்சர். அதை வந்து வேலையே கிடைக்காமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி போர்டு மாட்டிக்கிட்டு, எனக்கு வந்து மூணு விதமான பிஸ்னஸ் தெரியும், எனக்கு வந்து மூணு மொழிகள் தெரியும், எனக்கு வந்து மூணு குழந்தைங்க இருக்காங்க, நான் மூணு வருஷமாக நாட்டுக்காக போராடி இருக்கேன், ஆனால் மூணு மாதமாக எனக்கு வேலையே இல்லை. ஸோ இப்படிலாம் வேலை கேட்டிருக்காங்க. ஸோ அன்எம்ப்ளாய்டு பீப்புள் வேலை தேடணுன்றதுக்காக இந்த மாதிரிலாம் ஒரு காலம் இருந்திருக்கு இந்த மாதிரி. ஸோ அப்படி எடுத்த ஒரு ஃபோட்டோ. ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 20 ரேர் ஃபோட்டோஸ் நம்ம பார்த்துட்டோம். உங்கள் எல்லாருக்குமே கூட இந்த மாதிரிலாம் இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் ஒரு தாட் வந்திருக்கலாம். பட் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. பட் இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம இருக்கிற காலகட்டமே வேறு, அப்போ இருந்த ஒரு டைம் பீரியடே வேறு. ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஓகே இப்படியும் மனுஷங்க இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் தான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் இதை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அடுத்ததாக ஒரு சூப்பரான ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் நான் பார்க்குறேன். ஸோ அன்டில் தென், இட்ஸ் கிருஷ்ணா சைனிங் ஆஃப். பை.